இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக் முப்பத்தி நான்கு ஆண்டு கால சிறந்த டைனமிக் ஏழாம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக் வணக்கம் திசைகளின் ஐந்து மணி செய்திகள் கிங்ஸ் கவுன்சில் வழக்கறிஞரை களம் இறக்குகிறார் முகிரின் யாசின் தமக்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள அதிகார துஷ்பிரயோகம் உட்பட நான்கு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை ரத்து செய்வதற்கு அப்பீல் நீதிமன்றத்தில் தனது சார்பில் ஆஜராகுவதற்கு யுனைடெட் கிங்டமில் பிரசித்தி பெற்ற வழக்கறிஞரான கிங்ஸ் கவுன்சில் வழக்கறிஞர் ஸ்டீவன் பொரியனை முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முகிதீன் யாசின் களம் இறக்குகிறார் மலாயா உயர் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதலாவது கிங்ஸ் கவுன்சில் வழக்கறிஞரான ஸ்டீவன் பரியனை அடுத்த வாரம் தொடங்கவிருக்கும் தனக்கு எதிரான அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் லஞ்ச ஊழல் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் தனது சார்பில் ஆஜராகுவதற்கு முதன்மை வழக்கறிஞராக முகிதின் யாசின் நியமித்துள்ளார் தம்மை நான்கு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுதலை செய்துள்ள செஷன்ஸ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்துள்ள கொலலம்பூர் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து பரிகத்தா நேஷனல் தலைவருமான முகிடின் யாசின் புத்ரஜய அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் இந்த மேல்முறையீடு மீதான வழக்கு விசாரணை வரும் ஜூலை ஒன்பதாம் தேதி ஐந்து நீதிபதிகள் முன்னிலையில் நடைபெறவிருக்கிறது இவ்வழக்கில் சட்டத்தின் அறிவு கழஞ்சும் என்று புகழப்படும் பிரபல கிங்ஸ் கவுன்சில் வழக்கறிஞர் ஸ்டீவன் பரியன் ஆஜராகுவதை முகிடினின் வழக்கறிஞர் குழுவில் இடம்பெற்றுள்ள வழக்கறிஞர் ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார் பொருளாதாரம் பண மோசடி அதிகார துஷ்பிரயோகம் போன்ற குற்றவியல் வழக்குகளில் நிபுணத்துவம் பெற்றவரான ஸ்டீவன் பரியன் ஐநூறுக்கும் மேற்பட்ட பிரபல குற்றவியல் வழக்குகளை கையாண்டவர் ஆவார் உயர்தரமான வழக்குகளில் வெற்றியை குவித்தவரான ஸ்தீவன் பொரியன் அனைத்துலக ஊடகங்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்தவர் யுனைடெட் கிங்டமில் முதல் நிலை வழக்கறிஞர்களில் ஒருவரான ஸ்டீவன் பெரியன் மூலம் தனக்கு எதிரான இருபத்தி மூன்று கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் வெள்ளி சம்பந்தப்பட்ட லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டை முழு வீச்சில் எதிர்த்து போராடுவதற்கு முகினின் யாசின் உறுதிபூண்டுள்ளார் மனிதவள அமைச்சின் கீழ் செயல்படும் மனிதவள மேம்பாட்டு நிறுவனமான எச்ஆர்டி கார்ப் தனது முதலீட்டு நடவடிக்கைகள் குறித்து இயக்குநர் வாரியத்தின் உறுப்பினர்களிடம் தெரிவிக்கவில்லை என்று PAC எனப்படும் தேசிய கணக்காய்வு குழு அம்பலப்படுத்தியுள்ளது தனது இயக்குநர் வாரியத்தின் உறுப்பினர்களே முதலீட்டு குழுவிலும் உறுப்பினர்களாக இருப்பதால் முதலீட்டு நடவடிக்கை குறித்து அந்த வாரியத்திடம் தெரிவிக்கவில்லை என்று எச் கார்ப் தனது நடவடிக்கையை நியாயப்படுத்தியுள்ளதாக தேசிய கணக்காய்வு குழுவின் தலைவர் மாஸ் அர்மியா தி சம்சுதீன் தெரிவித்துள்ளார் எனினும் இது முற்றிலும் தவறாகும் என்பதுடன் ஒன்றாம் ஆண்டு மனிதவள மேம்பாட்டு சட்டத்திற்கு முரணான செயலாகும் என்று மாஸ் ஏர்மியாத்தி குறிப்பிட்டுள்ளார் எச் கார்ப் தனது முதலீட்டு நடவடிக்கை குழுவில் மலேசியா பேங்க் நிகாராவின் பிரதிநிதிகள் யாரையும் சேர்த்துக் கொள்ளவில்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மாஸ் எர்மியாத்தி கூறினார் எச் கார்ப் தனது முதலீட்டு நடவடிக்கை குழுவில் கடந்த ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டிலிருந்து பேங்க் நிகாராவின் பிரதிநிதிகள் இல்லாததையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் மனிதவள மேம்பாட்டு நிறுவனமான எச்ஆர்டி கார்ப் தொழிலாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்கும் ஓர் அரசாங்க ஏஜென்சியே தவிர முதலீட்டு நிறுவனம் அல்ல என்பதையும் மாஸ் எர்மியாத்தி நினைவுறுத்தியுள்ளார் விலை உயரும் என்ற நம்பிக்கையில் லெவி பணத்தை பயன்படுத்தி பல தரப்பட்ட முதலீட்டு நடவடிக்கையில் எச்ஆர்டி கார்ப் ஈடுபட்டு இருப்பது பல்வேறு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எச் ஆர்டி கார்பின் முதலீடுகள் யாவும் ஆபத்தை விளைவிக்கும் தன்மையிலானதாகும் இதனால் அந்த நிறுவனத்திற்கு மிகப்பெரிய இழப்பீடு காத்திருப்பதாக மஸ் எர்மியாதி குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஷாபு வகை போதைப்பொருள் பிசாங்கோரேங் பலகாரத்தைப் போன்று மிக எளிதாக கிடைப்பது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று கினா பத்தாங்கன் எம்பி டத்தோசரி புங் முக்தார் ரடின் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இவ்வகை போதைப்பொருள் மிக குறைந்த விலையில் மிக எளிதாக கிடைப்பதாக புங் மொக்தார் குறிப்பிட்டார் இதுபோன்ற சூழலின் காரணமாகவே நாட்டில் போதைப்பொருள் துடைத்தொழிக்கப்படுவது மிக சிரமமாக உள்ளது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு போதைப்பித்தர்கள் மறுவாழ்வு சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்று அந்த சபா எம்பி அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார் போதைப்பொருள் பிசாங்கோரிங் பலகாரத்தைப் போன்று மிக எளிதாகவும் வெறும் முப்பது வெள்ளி செலவிலும் கிடைக்குமானால் வருகின்ற இளைய தலைமுறையினருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமையும் என்று பூங்முக்தார் எச்சரித்துள்ளார் ஷாபு போதைப் பொருள் எங்கிருந்து கொண்டுவரப்படுகிறது எப்படி கிடைக்கிறது தேசிய போதைப்பொருள் துடை தொழிப்பு ஏஜென்சியும் போலீசாரும் எங்கே என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று பூங்முக்தார் கேள்வி எழுப்பினார் தனது வளர்ப்பு தந்தையையும் தாயாரையும் சரமாரியாக வெட்டி கொன்ற குற்றத்திற்காக ஆடவர் ஒருவருக்கு சாம்பான் உயர் நீதிமன்றம் இன்று தூக்கு தண்டனை விதித்தது தன் கேன் கிப் என்ற நாற்பத்தி ஐந்து வயதுடைய அந்த நபர் தூக்கு தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதில்லை என்று அறிவித்து இருப்பதால் அந்நபரை தூக்கிலிடும் நாள் மற்றும் இடம் ஆகியவற்றை நீதிமன்றம் பின்னர் முடிவு செய்யும் என்று உயர் நீதிமன்ற நீதிபதி டாக்டர் ரொஹானி இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் பங்கு விற்பனை இடைத்தரகரான தன் கியன் கிப் கடந்த ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் நிக்ரிசம்பிலான் நிலாய் தமன் மலாத்தி நீலா என்ற இடத்தில் தனது வளர்ப்பு தந்தையான எழுபத்தி மூன்று வயது தன் கிம் ஜோ மற்றும் வளர்ப்பு தாயாரான அறுபத்தி ஏழு வயது அங் சங்ஹா ஆகியோரை வெட்டி கொன்றதாக குற்றம் இக்கொலை வழக்கில் பிராசிக்யூஷன் தரப்பில் நாற்பது சாட்சிகளும் எதிர்த்தரப்பில் நான்கு சாட்சிகளும் ஆஜராகியிருந்தனர் குடும்ப வன்முறைக்கு பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று குடும்ப மகளிர் சமூக மேம்பாட்டுத் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி ஷுக்ரி இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் கடந்த ஈராயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையில் சமூக மேம்பாட்டு இலாக்காவின் ஆய்வின்படி இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு குடும்ப வன்முறை சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் ஆனால் இந்த குடும்ப வன்முறை சம்பவங்களில் எவ்வளவு ஆண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதை அமைச்சர் நான்சி சுக்ரி துல்லியமான விவரங்களை வெளியிடவில்லை பதிவாகியுள்ள இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு குடும்ப வன்முறை சம்பவங்களில் பெண்களும் ஆண்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் இதுவரை ஏழாயிரத்து நூற்று பதினான்கு ஃபைவ் ஜி தளங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் மக்கள் தொகை நிறைந்த பகுதிகளில் ஃபைவ் ஜி தொடர்பு அலையின் சேவை தற்போது எண்பத்தி ஒன்று புள்ளி ஏழு விழுக்காட்டை எட்டியுள்ளதாக தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார் தற்போதைக்கு ஃபைவ் ஜி சேவைக்கான கட்டுமான பணிகள் அதிக பொருளாதார நடவடிக்கைகள் கொண்ட நகர்ப்புறங்களில் நடைபெற்று வருகின்றன அதே நேரத்தில் கிராமப்புறங்கள் உட்பட பிற பகுதிகளுக்கும் அதன் விரிவாக்கம் தொடங்கியுள்ளது கொலம்பூரில் மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் ஃபைவ் ஜி தொடர்பு அலை தொன்னூற்று ஏழு புள்ளி ஏழு விழுக்காடாகவும் புத்தரஜயாவில் தொன்னூற்று ஏழு புள்ளி மூன்று விழுக்காடாகவும் ஸ்லாங்கூரில் தொன்னூற்று ஆறு புள்ளி ஒன்று விழுக்காடாகவும் ஜொஹோரில் எண்பத்தி மூன்று புள்ளி ஒரு விழுக்காடாகவும் மலாக்காவில் எண்பத்தி எட்டு புள்ளி ஆறு விழுக்காடாகவும் நெகிரி செம்பிலானில் எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடாகவும் பினாங்கில் தொன்னூற்று ஒன்று புள்ளி ஒரு விழுக்காடாகவும் மற்றும் பேராக்கில் எழுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு விழுக்காடாகவும் உள்ளது என்று மேலவையில் தியோ கூறினார் கிராமப்புறங்களில் அதிவேக ஃபைவ் ஜி சேவைக்கான அணுகல் விகிதத்தை இன்னும் விரிவாக்க கூடுதல் துணை மின் நிலையங்களை உருவாக்குவதற்கான அரசாங்கத்தின் திட்டங்கள் குறித்து பாலிங் நாடாளுமன்ற உறுப்பினர் அசன் அசன்சாட் எழுப்பிய கேள்விக்கு தியோ பதிலளித்தார் இதற்கிடையில் கடாவில் மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் ஃபைவ் ஜி தொடர்பு அலை எண்பது புள்ளி ஒரு விழுக்காடாகவும் பர்லீஸில் தொன்னூற்று ஒன்று புள்ளி நான்கு விழுக்காடாகவும் பஹாங்கில் அறுபத்தி ஐந்து புள்ளி ஐந்து விழுக்காடாகவும் திரங்கானுவில் எழுபத்தி இரண்டு புள்ளி ஏழு விழுக்காடாகவும் கிளந்தானில் அறுபத்தி ஆறு புள்ளி நான்கு விழுக்காடாகவும் சபாவில் அறுபத்தி எட்டு புள்ளி ஆறு விழுக்காடாகவும் லபுவானில் தொன்னூற்றி நான்கு புள்ளி நான்கு விழுக்காடாகவும் மற்றும் சரோவாக்கில் அறுபத்தி இரண்டு விழுக்காடாகவும் உள்ளது என்றார் தியோ டி எம் என்று அழைக்கப்படும் டெலிகோம் மலேசியா நிறுவனத்திற்கு சொந்தமான செப்பு உலோக கம்பிகளை கொண்ட கேபிள்களை திருட்டுத்தனமாக வாங்கி அவற்றை உருக்கியதாக இரும்பு கடை முதலாளி ஒருவர் மலாக்கா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார் முப்பத்தி எட்டு வயது எம் பி விக்னேஸ்வரி என்ற அந்த இரும்பு கடை பெண் இயக்குநர் மேஜிஸ்ட்ரேட் நபிலா நிசா முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது தன்னிடம் விற்கப்பட்ட சுமார் ஒரு லட்சம் வெள்ளி பெருமானம் உள்ள டெலிகோ மலேசியா நிறுவனத்திற்கு சொந்தமான செப்பு உலோக கம்பி கேபிள்கள் திருடப்பட்ட பொருட்கள் என்று நன்கு தெரிந்தும் அவற்றை குறைந்த விலையில் வாங்கி உருக்கியதாக விக்னேஸ்வரி குற்றஞ்சாட்டப்பட்டார் விக்னேஸ்வரி கடந்த மே பதினைந்தாம் தேதி பிற்பகல் மூன்று மணியளவில் மிளாக்கத்தங்காவில் தனது இரும்பு கடையில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் ஏழு ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் பதினான்காவது பிரிவின் கீழ் விக்னேஸ்வரி குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார் எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விக்னேஸ்வரி விசாரணை கோரியிருப்பதால் அவரை ஒரு நபர் உத்தரவாதத்துடன் மூவாயிரம் வெள்ளி ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதித்தது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்